ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமா. இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அட்லியோட இயக்கத்தில் நம்ம ஷாருக்கான் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் ஜவான். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லணும்னா, ஷாருக்கான் அவங்களோட ஒரு 6 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு மெட்ரோ ட்ரெயினை ஹைஜாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. எதுக்காண்டி என்ன ஹைஜாக் பண்ணுறாங்க, அவங்களோட டிமாண்டு என்ன அப்படிங்கிறது தான் மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தில் ஷாருக்கான் அவர்கள் டியூவல் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒன்று அப்பாவாக பண்ணுறாரு, இன்னொன்று அவர் பையனாக பண்ணுறாரு. அப்பா வந்து ஒரு சோல்ஜர், அதாவது ஜவானாக இருக்கார். பையன் வந்து உமன்ஸ் ஜெயிலோட ஒரு ஜெயிலராக இருக்கார். அந்த இடத்துல இருக்க பாட்டு தான் அந்த வந்த இடம் என் காடு அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாருக்கான் அவர்களும் சரி, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சரி, அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஷாருக்கான் எடுத்து பண்ணியிருந்த அந்த ரெண்டு ரோலுமே, அதாவது அந்த ஃபாதர் கேரக்டர், இன்னொன்னோட சன் கேரக்டர், அந்த ரெண்டு கேரக்டருமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காரு. நம்ம அட்லி சொல்ல போனோம்னா, பிகில் படத்தில் நம்ம மைக்கேல் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை அவர் அப்பாவான ராயப்பன் அவருக்கும் கொடுத்துருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஷாருக்கான் அவர்களுக்கும் பண்ணியிருக்காரு. சொல்ல போனால், அந்த படத்தில் எப்படி மைக்கேல் கேரக்டர் எவ்வளோ மாஸாக இருந்தாலும் அதை விட கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்ட கேரக்டர் அப்படின்னா அது ராயப்பன் கேரக்டர் தான். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஷாருக்கானோட அந்த சன் கேரக்டரை விட அவங்க அப்பாவோட கேரக்டருக்கு ஒரு மாஸான சீன்ஸு நிறையவே சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனான விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அவர்களோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவர் கொடுக்கப்பட்ட ரோலை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு டெப்த்தான வில்லன் அப்படிங்கிற ஒரு ரோலை அவர் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் படத்தில் பவானி அப்படிங்கிற கேரக்டரும் விக்ரம் படத்தில் சந்தனம் அப்படிங்கிற கேரக்டரும் எடுத்து அவர் பண்ணியிருப்பார். வில்லன் ரோலை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்குன்னு அவருக்கான டெப்த்தும் அந்த படத்தில் அழகாகவே கொடுத்துருப்பார் லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி இதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் போய் படம் பார்த்தோம். ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கல. ஸோ அடுத்தபடி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நயன்தாரா அவர்கள். நயன்தாரா இதில் வந்து என்எஸ்டி ஆஃபீஸராக ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோலுமே அவங்க அழகாகவே நடித்து நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக தீபிகா படுக்கோணம். இவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் தான் உள்ளே வராங்க. இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த படத்தை ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக சொல்லணும்னா, இந்த படத்தோட மியூசிக், இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தில் வந்த எல்லா பாட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா சொல்லணும். தியேட்டரில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. அதுலேயும் அந்த வந்த இடம் என் காடு அப்படிங்கிற சாங்கை ரொம்பவே கிராண்டாகவே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது பிஜிஎம்ஸ், படத்துக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்காரு நம்ம அனிருத். அந்த வகையில் இந்த படத்துக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கேன்னா நம்ம அனிருத்தோட மியூசிக்கும் சொல்லலாம். இந்த படத்தில் காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையோட சேர்ந்து சில சீன்ஸில் காமெடிஸ் வருது. அந்த காமெடிஸ் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போனது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் ஆக்டரான யோகி பாபு இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட போர்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு வந்த சீன்ஸ், அதாவது அந்த காமெடி சீன்ஸ் எதுவுமே அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து இந்த படத்தில் வேறு என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபிலிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொன்று, நம்ம அட்லியோட டேரக்ஷன் ஸ்டைல். அட்லி இது வரைக்கும் 4 படங்கள் பண்ணியிருக்காரு. இது அவரோட 5வது படம். மொதல் படம் என்ன அப்படிங்கிறீங்க, ராஜாராணி. 2வது படம் வந்து தேரி. 3வது படம் வந்து மெர்சல். 4வது படம் வந்து பிகில். இந்த 4 படத்தில் ஒரு புதுமையான ஒரு கதை கொண்ட படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு படமான ராஜாராணி மட்டும்தான். மற்றபடி தேரி, மெர்சல், பிகில் இந்த 3 படமே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த படமாக தான் இருக்கும். சில சீன்ஸை கூட அட்லி அவர்கள் இன்ஸ்பைர் பண்ணி அந்த படத்தில் வச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. கதை என்னமோ ஓரளவுக்கு பழைய கதையாக தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விதத்தில் தான் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யும். அந்த விதத்தில் நம்ம அட்லி அவர்கள் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் அட்லி அவர்களுக்கும் சரி, நம்ம ஷாருக்கான் அவர்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாருக்கான் அவர்கள் பத்தான் அப்படின்னு ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இப்போ தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாப் மூவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ஒரு கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் அவர் தான் இருக்கார். இதே அட்டி சைடு பார்த்தா, 2019 தான் பிகில் அப்படிங்கிற படத்தை அவர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் 2020, 2021, 2022, இப்போ 23, கிட்டத்தட்ட 4 வருஷத்தை இந்த படத்துக்காண்டி அவர் செலவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவரோட முழு எஃபர்ட்டையும் போட்டு தான் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு இது ஒரு முக்கியமான படமாக தான் இருக்கும். அதுக்கான ரெஸ்பான்ஸும் தியேட்டரில் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சில ரிவ்யூஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய படமான இந்த பிகில், மெர்சல், இந்த படத்தோட சில ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படமாக தான் இந்த படமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சில ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. குடும்பத்தோடு போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர படமாக தான் இந்த படமும் இருக்குது. சொல்ல போனீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே வேகமாக போகும். அப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு நம்ம அட்லி. அந்த விதத்தில் நம்ம அட்லியை பாராட்டி ஆகணும்.
இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட் வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம பெல் சிம்பியும் டச் பண்ணி வச்சுங்க.